தொகுப்பில் எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, என்னுடன் விசுவாசிகளே, இறைமைந்த இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சோத்திரங்களை மேலெடுக்கிறேன். இந்த நாளிலும் சத்திய வசனத்தை உங்களுக்கு அளிப்பவர் தமிழ் சுவிசேஷர் திருச்சபையிலே ஏறக்குறைய 43 ஆண்டுகள் ஆயராக பணிபுரிந்து, அதாவது திருச்சி, செங்கரையூர், அணைக்காடு, பட்டுக்கோட்டை, காரைக்கால், பொறையார், மதுரை கூடல் நகர், சாத்தூர், கும்பகோணம் போன்ற இடங்களிலே ஆயராக பணிபுரிந்து, தற்போது ஓய்வு பெற்று தன்னுடைய சொந்த ஊரிலே இருந்தும் நற்செய்தியை போதிக்கக்கூடிய பணியினை சிவனை செய்து கொண்டிருக்கிறார். சத்தியசீலன் ஐயா அவர்கள் உங்களுக்கு இன்றைய நாளின் அருளுரையை வழங்குவார்கள். இவர் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை கொண்டுள்ள நியமங்கள், சட்டங்கள் இவற்றை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இவர் பெரிய பதவிகள் எதுவும் திருச்சபையிலே கொண்டிராமல் நற்செய்தி போதிப்பது மட்டுமே ஒரு பிரதான பணியாக கொண்டு தன்னுடைய ஊழிய பணியினை செவ்வனை செய்தவர்கள். ஐயா அவர்களை நம்முடைய சேனல் ஏ ஜெரோம் ராபின்சன் டிஎல்சி ஆகோரின் சார்பாக வருக வருக என வரவேற்று இன்றைய நாளின் தியானத்தை வழங்க நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடமிருந்தும் உங்கள் எல்லோருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியின் பண்டிகை அல்லது பெந்தேகொஸ்தே பண்டிகை அல்லது ஆங்கிலத்தில் விட் சண்டே என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே உங்களோடு கூட தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ள திருமறையிலே பழைய பாட்டு புத்தகத்திலே உள்ள யோவேலின் தீர்க்க தரிசன புத்தகம் 2:28-32 முடிய உள்ள வாக்கியங்களை இப்பொழுது வாசிக்க கேட்போம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினை, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். ஜெபம் செய்வோம். ஜெபத்திற்கு ஆதாரமாக ஜெபமாலையிலே 106 கீர்த்தனையிலே ஒரு சரணம் வரை பாடி ஜெபித்து நாம் தியானத்திற்கு செல்லலாம். சுத்த பரன் சுத்த ஆவியே நின் மாமகிமை சொல்ல வரம் எனக்கிவையே. சுத்த பரன் சுத்த ஆவியே நின் மாமகிமை சொல்ல வரம் எனக்கிவையே. சுத்த பரன் சுத்த ஆவியே மெத்தவும் அசுத்தன் நானே, மெத்தவும் அசுத்தன் நானே, மேவீனே நின் பாதம் தானே. மெத்தவும் அசுத்தன் நானே, மேவீனே நின் பாதம் தானே. உத்தமனம் கெஞ்சுவேனே உன்னை எல்லால் ஒழிவேனே. உத்தமனம் கெஞ்சுவேனே உன்னை எல்லால் அழிவேனே. சுத்த பரன் சுத்த ஆவியே நின் மாமகிமை சொல்ல வரம் எனக்கிவையே. சுத்த பரன் சுத்த ஆவியே அடியன் புத்தி பலத்தினார் என் ஆத்ம மீட்பு அருளை பெறவும் போகுமோ. மிடியுறும் ஏழை சிருஷ்டிதார் மனம் தீரும்பி விசுவாசம் கொள்ளலாகுமோ. கடினம் என் மனம் கல்லு சகரிகமப்ப பதனி தனி சாசா.
கடினம் என் மனம் கல்லு கர்த்தாவோர் வார்த்தை சொல்லு கடினம் என் மனம் கல்லு கர்த்தாவோர் வார்த்தை சொல்லு திட சிவன் வர கொல்லு சேவடி நீ சேர்த்து கொள்ளு திட சிவன் வர கொல்லு சேவடி நீ சேர்த்து கொள்ளு சுத்த பரன் சுத்த ஆவியே நின் மாமகிமை சொல்ல வரம் எமகிவையே சுத்த பரன் சுத்த ஆவியே நல்ல ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் பெரிது, கிருபை பெரிது, மனுக்குலத்தின் மீது நீர் கொண்டிருக்கின்ற பாசம் பெரிது. உம்முடைய பாசத்தாலும் கிருபையினாலும் நேசத்தாலும் இரக்கத்தாலும் நீர் பரிவு கொண்டு பாவிகளாய நாங்கள் அழிந்து போய்விடாதபடி பாதுகாக்கும்படியாக தூய ஆவியானவரை அனுப்பிய இந்த திருநாளிலே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கவனித்து கேட்கப் போகிறோம். எங்கள் உள்ளங்கள் சிந்தனைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருமித்து வைத்து உம்முடைய திருசத்தத்தை மாத்திரமே நாங்கள் கவனித்து கேட்டு அதன் வழியிலே நடக்க எங்களுக்கு உம்முடைய வார்த்தையினாலே அருள் செய்ய பணிந்து வேண்டுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாள் மிகவும் ஒரு அற்புதமான திருநாளாகும். காரணம் என்னவென்றால், கடவுள் தம்முடைய மக்கள் மீது இரக்கம் கொண்டு இந்த உலகத்திலே வந்து அவர்களோடு இருந்து நிறைந்து வாழ்ந்து அதுகாத்தளித்து வழிநடத்தின திருமணம் கொண்ட நாள் இந்த நாள். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாக ஏறத்தாழ 350 ஆண்டுகளுக்கு முன்னதாக யோவேலின் தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்ன வார்த்தை, கடவுள் இந்த உலகத்திலே மனிதராக வந்து மக்களிலே அமர்ந்து அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் பல்வகை வரங்களையும் தந்து வாழ்விக்கப் போகிறார் என்று சொன்ன ஒரு காரியம், அது இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறுவதாகவும் அந்த தூய ஆவியானவரை தாமே விண்ணுலகிற்கு சென்று அனுப்ப போகிறதாகவும் யோவானின் அர்ச்சையினுள் 16 அத்தியாயத்தில் 7-15 வரை உள்ள பகுதியிலே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிதாவிடத்திலே போக போகிறார் எனவும் அங்கிருந்து தூய ஆவியானவரை அனுப்ப போகிறார் எனவும் அந்த ஆவியானவர் வந்து சிறியோர் முதல் முதியோர் வரை அனைவருடைய உள்ளத்திலும் அமர்ந்து பேச போகிறார், வழி நடத்த போகிறார், வாழ்க்கையிலே அவர்களை பிரதிபலிக்க செய்ய போகிறார் என்ற ஒரு காரியத்தை இயேசு குறிப்பிடுகிறார். தான் முன்பு குறிப்பிட்டதன்படி யோவேலின் காலம் கிமு 835, இயேசுவின் காலம் ஒரு 33.5 ஆண்டுகள், அதன் பிறகு அப்போஸ்தல நடவடிக்கைகள் ஒரு 2 ஆண்டுகள், ஏறத்தாழ 870 ஆண்டுகள் கழித்து யோவேல் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற்றிய நாள் இந்த நாள். எனவே தான் இதனை ஒரு முக்கியமான நாள் என்று நான் குறிப்பிட்டேன். இன்றைக்கு ஒரு கூட்டத்தார் தாங்கள் தான் ஆவியை பெற்றவர்கள் எனவும் தாங்கள் தான் ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் எனவும் அதனால் தான் பரவசப்பட்டு பேசுவதாகவும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இது உண்மையானால் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2 அத்தியாயத்தில் 5-11 வரை உள்ள பகுதியிலே சொல்லப்பட்டதை போல 17 வகைப்பட்ட மக்கள் நாட்டினர் அங்கே இருக்கிறார்கள். குறிப்பாக இப்பொழுது அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2 அதிகாரத்திலே 11 வசனத்தை வாசிக்க கேளுங்கள். கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். இதுதாங்க உண்மையான நாகுபரங்கிறது. ஆவி என்பது கடவுளால் அருளப்படும் கிருபையின் ஈவு. இது நமது தகுதி திறமை இவற்றின் அடிப்படையிலே தரப்படுகின்ற ஒன்று அல்ல. அப்படியானால் ஒருவேளை தகுதியின் அடிப்படையிலே சபையின் அடிப்படையிலே ஆவியை அருள்வாரானால் கடவுள் பட்சபாதம் உள்ளவராக இருப்பார். ஒரு சபையிலே அல்லது ஒரு வகைப்பட்ட மக்களுக்கு மாத்திரம் ஆவியை கொடுத்து விட்டு மற்றொரு சபையிலே இருப்பவருக்கு தராமல் இருந்தாரானால் அப்படிதான் அவர் கருதப்படுவார். அதனால் தான் இன்றைய தியான பகுதியிலே யோவேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 2 அத்தியாயத்திலே 28 வசனத்திலே என்ன குறிப்பிடுகிறார், நான் மாம்சமாய் யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இது கடவுள் அருளிய வாக்குறுதி. அப்படியான ஆவி என்பது அனைவருக்கும் உரியது, ஒரு தனிப்பட்ட நபருக்கோ சபைக்கோ மாத்திரம் உரியது என்று. ஆகவே தான் இந்த ஆவியை இயேசு பரலோகம் சென்று அவர் கொடுக்க போகிறதாக இங்கே நமக்கு வாக்கு கொடுக்கிறார். சரி, இந்த ஆவியை ஏன் ஆண்டவர் அருளுகின்றார்? Why God has showering the Holy Spirit to the people? முதல் காரணத்தை குறிப்பிடுகிறேன்,
ஆவியை அருளுகின்றார் ஆற்றலை நாம் பெற He pours the Holy Spirit to give us power ஆதியாகமத்திலே 2ஆம் அத்தியாயத்திலே 7ஆம் வசனத்திலே இப்படி குறிப்பிடுகிறதை நீங்கள் வாசிக்க கேட்கலாம் ஆதியாகமம் 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மாவானான் கேட்டீர்களா தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மா ஆனார் மண்ணினால் உருவம் செய்து தம்முடைய சுவாசத்தை மூச்சை ஊதுகின்றார் மண் உயிர் பெறுகிறது பேசுகிறது செயல்படுகிறது ஆண்டவரோடு நடக்கிறது இந்த மண்ணிற்கு எங்கிருந்து இந்த ஆற்றல் வந்தது ஆண்டவர் தம்மிலிருந்து ஆவியை ஊற்றியதால் அல்லவா எசேக்கியேல் குறிப்பிடுவதைப் போல எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 37ஆம் அத்தியாயத்திலே முதல் 6 வசனங்களிலே ஒரு காட்சி ஒன்று காட்டப்படுகிறது எசேக்கியேல் 37 முதல் 6 வசனங்கள் கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார் இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார் அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன் அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் எசேக்கியேல் இந்த தீர்க்கதரிசனத்திலே ஒரு படரூபமாக காட்டப்படுகிறது இஸ்ரவேலர்கள் மரித்தவர்களை ஊருக்கு வெளியே சாலையின் அருகிலே இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் வைத்தார்கள் அதைத்தான் இன்றைக்கு நாம் கல்லறைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அந்த இடத்துல என்ன மிஞ்சி இருக்கும் எலும்புகள் தானே இந்த எலும்புகள் எல்லாம் தனித்தனியாக கிடைக்கின்றன இப்பொழுது கர்த்தருடைய ஆவி இந்த எலும்புகள் கருளப்பட்டதினாலே அவையெல்லாம் ஒன்று கூடுகின்றன உயிர் பெறுகின்றன எழுந்து நிற்கின்றன தேவ ஆவியை தந்த எலும்புகள் பெறுகின்றன ஆகவே இங்கே எந்த எலும்புகள் யாருடைய எலும்புகள் இவரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இல்லையா என்ற கருத்தெல்லாம் அங்கே இல்லை எலும்புகள் அவ்வளவுதான் மரித்தவர்களுடைய எலும்புகள் அப்படியானால் ஆவி என்பது அனைவருக்கும் அருளப்படுகின்ற ஒன்று என்பது இதில் தெள்ள தெளிவாக காண கிடக்கிறது எண்ணாகம புத்தகத்திலே 11ஆம் அத்தியாயத்திலே 29ஆம் வசனத்திலே மோசே சொன்ன வார்த்தை இதன் மூலமாக விளக்கப்படுகிறது நீங்கள் பாருங்கள் எண்ணாகம் 11:29 அதற்கு மோசே நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான் இங்கே மோசேயினுடைய ஒரு விண்ணப்பம் இது இவர்களுக்கு மாத்திரம் கொடுங்கள் கடவுள் கொடுப்பார் என்றெல்லாம் சொல்லவே இல்லை ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக அப்படியான ஒரு காமன் ஒன்று என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் தம்முடைய ஆவியை அனைவருக்கும் அருளுகின்றார் என்பதுதான் அந்த உண்மை மோசேயினுடைய ஜபம் கோவேலினுடைய தீர்க்கதரிசனம் இவை எல்லாம் நிறைவேற்றப்பட்ட நாள் தான் இந்த நாள் இந்த பிரசங்க வசனத்திலே 28ஆம் வாக்கியத்திலே தெளிவாக கொடுக்கிறார் மனு மக்கள் யாவர் மேலும் ஆங்கிலத்திலே சொல்கின்றேன் ஐ வில் போர் அவுட் மை ஸ்பிரிட் அபான் ஆல் மேன்கைண்ட் இது ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல அப்படி இருக்கிறது இந்த இடத்துல மேன்கைண்ட் என்று இருக்கிறது நியூ ரிவைஸ்டு வெர்ஷன்ல I will pour out my spirit on all flesh என்று இருக்கிறது மூலத்திலே இந்த flesh சர்க்ஸ் என்ற கிரேக்க வார்த்தை இதுதான் சரியான மொழியாக்கம் மாம்சம் என்று சொன்னால் பலவீனமான சரீரத்தை குறிப்பிடக்கூடியது அழியக்கூடிய ஒன்று தவறு செய்யக்கூடிய ஒன்று இதற்கு எபிரேய சொல் பாஷார் அல்லது ஷீன் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது
மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரில் எழுதிற்று. எழுதின அந்த கை உறுப்பை ராஜா கண்டான். 25 வசனம். எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மேனே மேனே தெக்கேல் உபார்சின் என்பதே. சரி, இப்போ மேனே மேனே தெக்கேல் உபார்சின் என்பதற்கான விளக்கம் 26 வசனம், 27 வசனம், 28 வசனங்களிலே தெளிவாக கொடுக்கப்படுகிறது. அதாவது நாடு பிரித்துப்பட்டு கொடுக்கப்படுகிறது யாருக்கு என்று பாருங்கள், மேதியர் பெர்சியர் இவர்கள் நாடு கொடுக்கப்பட்டு விடும் என்று சொல்கிறார். முதியோரும் குமாரனும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள், முதியோர் சொப்பனம் காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள். எப்பொழுது இந்த ஆவியை பெற்ற பிறகு. ஆயினால் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆவியை பெற்றவர்களானால் நமது வாழ்க்கை பிறர்க்கு பக்தி விருத்தியை ஆறுதலை உற்சாகத்தை கொடுப்பதாய் இருக்க வேண்டும் என்பது இதில் தெளிவாக கொடுக்கப்படுகிறது. முதியோரே உங்கள் கனவு கடவுளை பற்றியதாய் உள்ளதா? வாலிபரே உங்கள் வாழ்வு விழிப்புணர்வு உடையதாய் ஆண்டவரை தரிசிக்கக்கூடியதாய் இருக்கிறதா? சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஆவி அருள்கின்றார், ஆற்றலை நாம் பெற. ஆவி எதற்காக அருளப்படுகிறது என்று முதல் காரியம் சொல்ல. இரண்டாவது காரணம், ஆவியை அருளுகின்றார் ஆசியை நாம் பெற. 29 முதல் 31 வரை உள்ள வசனம் இப்பொழுது வாசி கேட்கலாம். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம் அக்கினி புகைஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். இந்த வேத வாக்கியம் தேவ ஊழியம் செய்யும் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் மீது ஊற்றுவேன் என்று தெளிவாக தெரிகிறது இல்லையா? உண்மையிலே இதனுடைய பொருள் என்னென்றால், அடிமைகள் மேலும் அடிமை பெண்களின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கொடுமைக்கு பயந்து கிறிஸ்தவர் என்றாலே நடுங்கிக் கொண்டு பதுங்கிக் கொண்டு இருந்த ஒரு காலம். அந்த நேரத்தில் தான் இந்த ஆவி ஊற்றப்பட்டது. கர்த்தருடைய ஆவி ஒரு பயப்படுவதற்கு உரியதாக இராமல் அவருடைய அருளாசியை கொடுக்கிறதாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ஆவியானவர் அன்றைக்கு இறங்கினார். ஆவியானவர் கிடைக்கப்பட்டால் நாம் பெற்றுக்கொள்கின்ற ஆசீர்வாதங்கள் என்னென்ன?
ஒரு நான்கு காரியத்தை குறிப்பிடுகிறேன். ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளாக இறங்கினார் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் இது ஒரு ஆசீர்வாதம். ஆவியானவர் பாவிகள் மீது இறங்குகிறார், பரிசுத்த ஆவியானவர் பாவிகள் மீது இறங்குகின்றார் என்று சொன்னாலே அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதை விட பிற மொழியிலே பேசும்படியான வரத்தை பெற்றார்கள் என்றால் அது மேலும் ஒரு ஆசீர்வாதம். பேதுரு போன்ற கோழைகள் பலம் கொண்டு ஆற்றிய உரையினாலே ஒரே பிரசங்கத்திலே 3000 பேர் திருமுழுக்கு பெற்றார்கள் என்று நாம் வாசிக்கிறோமே, அது ஒரு ஆசீர்வாதம். இந்த பிரசங்க வசனத்திலே 30-31 வசனத்திலே கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாள் வரும் முன்னே வர இருக்கும் அழிவில் நின்று தப்பித்துக் கொள்வதற்கு பலவையான அற்புதங்கள் மாற்றங்கள் இயற்கையிலே சொல்கிறாரே, ஒரு எச்சரிக்கையாக இது ஒரு ஆசீர்வாதம். எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, ஆண்டவர் தமது ஆவியை அருள்வதன் மூலமாக பல்வேறு ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள செய்திருக்கிறார். எச்சரிக்கைகள் பல தந்து அழிவில் நின்று காத்திருக்கிறார். எத்தனையோ ஆபத்துகளில் நின்று தப்பு செய்திருக்கிறார். இத்தகைய ஆவியானவருக்கு உண்மை உள்ளவரும் நன்றியுள்ளவருமாய் இருப்பது நமக்கு பொறுப்பல்லவா? எனவே ஆவியை எதற்கு ஆண்டவர் அருள்கிறார் என்றால் நாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக. இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது காரியம், ஆவியை அருள்கின்றார் அருள்வாழ்வு நாம் பெற. ஆவியை அருள்கின்றார் அருள்வாழ்வு நாம் பெற. He pours the Holy Spirit to give us saved life. 32 வசனத்தை வாசிக்கங்கள். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். பாத்தீங்களா என்ன அருமையான ஒரு வாக்குத்தத்தம். And it shall come to pass that all who call upon the name of the Lord shall be saved. அப்படியான அந்த ஆவியை பெற்றால் அருள் வாழ்வு நமக்கு கொடுக்கப்படுகிறது, ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்வு. எப்பொழுது? ஆஃப்டர் பேஷன்ஸ், ட்ரையல்ஸ், ட்ரபிள்ஸ், சஃபரிங்ஸ், பாடு, துன்பம், கட்டம், பிரச்சனை, இவை எல்லாவற்றிலேயும் நிலைத்திருந்து கர்த்தரை அண்டி வாழ்வோருக்கு இந்த ரட்சிக்கப்பட்ட வாழ்வு அருளப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் துன்பம் வருகிறது, ஏன் பிரச்சனை வருகிறது, ஏன் கட்டம் வருகிறது என்று சொன்னால் இது கடவுள் நம்மை பாடுபடுத்துவதற்காக அல்ல, நம்மை சரி செய்வதற்கு, நமக்கு தேவையான காரியங்களை கொடுப்பதற்கு, அவருக்கு குறித்த இலக்கை நோக்கி நாம் செல்வதற்கு. கடவுள் இத்தகைய துன்பத்தினை நமக்கு வரச் செய்து அனுமதித்து அதனை தாங்குவதற்கான ஆற்றலையும் ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்பது என்ன என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அனுபவத்தாலே அறிந்திருப்போம். ஒரு சிலருக்கு வாழ்க்கை என்பது போராட்டம், ஒரு சிலருக்கு அது ஒரு பயணம், ஒரு சிலருக்கு வாழ்க்கை என்பது ஒரு நாடகம். இப்படி பல்வேறு வகையில் குறிப்பிட்டாலும் வாழ்க்கை என்பது பிணி மூம்பு சாக்காடு ஆகியவர் நிறைந்தது, வேறு வகையிலே சொல்லப்போனால் கட்டம் துன்பம் நிறைந்தது. எனவே இந்த துன்பத்தினை தாங்குவதற்குத்தான் பலவீனமான மனுஷனுக்கு கடவுள் ஆவியாருகிறார். அதான் கட்ட நேரத்தில் ஏன் கடவுளை கூப்பிடுகிறேன்னா, இந்த கட்டத்தை என்னை விட்டு நீக்கிடுங்கிறதுக்காக இல்லை, இந்த கட்டத்தை சுமந்து கொள்வதற்கு, இந்த கட்டத்தை நான் எதிர்கொள்வதற்கு கடவுளே உமது பலத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் வேண்டுகிறோம். லூக்காவின் நற்செய்தி நூலிலே 11 அத்தியாயத்திலே 13 வசனத்திலே இயேசு கிறிஸ்து இப்படி கூறினார். லூக்கா 11:13 பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். இதில் இந்த வசனத்தில் ஒரு முக்கியமான காரியம் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கேளுங்கள் தரப்படும் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். எதை வேணாலும் கொடுங்க, எதை வேணாலும் கேளுங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை, அதுக்கு அர்த்தமே வேற. இந்த உலகத்திற்கு மனுஷனுடைய வாழ்விற்கு தேவையான அனைத்தையும் நாம் கேட்டாலும் கேளாவிட்டாலும் கடவுள் கொடுப்பார். இதுதான் அந்த ஃபேக்சுவல் திங். நம்ம கேட்கறதால அவர் கொடுக்காம கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற மனம் இருக்கிறதுனாலே அதை கொடுக்கிறார். நான் கேட்டு பெற்றுக்கொண்டேன் என்று நம்ம சில நேரத்தில் பெருமைப்படுறோம், இல்லை தப்பு. காட் நோஸ் அவர் நீட்ஸ், ஹி ப்ரொவைட்ஸ் அட் த ப்ராப்பர் டைம். கேட்கறதால மட்டும் கொடுக்கறதில்லை, கேளாமலேயே கொடுப்பார்.
அப்ப கேளுங்கன்னு ஏங்க சொன்னார்னா அதுக்கு தான் லூக்கா இந்த விளக்கத்தை கொடுக்கிறார். என்ன பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீங்க போது பிதாவான தம்மிடத்தை வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு என்ன கொடுப்பாரு? பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? So you have to ask for the Holy Spirit, not the material things of the world. பரிசுத்தாவியை நீ கேட்டு பெற்று கொண்டு விட்டால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையுமே நீ பெற்று விட்டாய் என்பதுதான் பொருள். அவ்வாறானால் கவலை, கண்ணீர், வேதனை, இழப்பு, வியாதி போன்றவை நம்மை மாட்டும் போது நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆவியானவரின் ஆறுதலுக்காக, தேர்தலுக்காக, பலத்திற்காக ஜெபிக்க வேண்டுமே ஒழிய மனம் சோர்ந்து போய்விடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் தனி வந்து தனது துன்பத்தினை நீக்க வேண்டும் என்று எப்படி வேதநாய சாஸ்திரியார் ஒரு பாட்டு பாடி இருக்கிறார் என்பதை நான் பாடி காட்டுறேன் பாருங்க. சீலஸ் கீர்த்தனையில 119வது கீர்த்தனையில பரவேணும் பரணாவியே என்கின்ற பாடலிலே அதை சொல்லியிருக்கிறார். நான் ஒரு சரணத்தை மாத்திரம் பாடுகிறேன். வரவேணும் பரணாவியே இறங்கும் சுடராய் மேவியே, வரவேணும் பரணாவியே இறங்கும் சுடராய் மேவியே, மருளாம் பாவம் மறுவிய எனக்கு, மருளாம் பாவம் மறுவிய எனக்கு வானாக்கினியால் ஞான தீட்சை தர, வரவேணும் பரணாவியே இறங்கும் சுடராய் மேவியே, பலமானய பாவமும் பாழாக்கும் மனோயலும் வலிய கெடும் ரோகமும் மாம்ச சிந்தை ஓடுமே, பலி வீடத்தில் என்னை பலியாக வைத்தன் எலியாவின் ஜபத்துக்கு இறங்கிய வண்ணம், வரவேணும் பரணாவியே இறங்கும் சுடராவியே. இந்த இடத்துல வேணாம் சாஸ்திரியார் அவர்கள் ராஜாக்களின் புத்தகத்திலே முதல் புத்தகம் 18 அத்தியாயத்திலே 36 முதல் 39 வரை உள்ள பகுதியிலே எலியா ஒரு ஜபம் செய்கின்றார். வல்லமையுள்ள கடவுள் அக்கினிமயமாக இறங்கி இவர்தான் உண்மையான தெய்வம் என்பதை நிரூபித்து காட்டும் வண்ணமாக ஜெபிக்கிறார். அவ்வண்ணமாகவே நடக்கிறது. இந்த தூய ஆவியானவர் பல்வேறு வரங்களை உடையவர். யோவானின் அற்றை நூல் 16 அதிகாரத்தில் 7 முதல் உள்ள பகுதியிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த தூய ஆவியானவருக்கு ஒரு கிரேக்க வார்த்தை மூலத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, பாராக்லெட்டஸ் என்கின்ற ஒரு வார்த்தை. இது பல்வேறு பொருட்களை கொண்டது. பாராக்லெட்டஸ் என்பதற்கு சகாயர், ஹெல்பர் என்று ஒரு பொருள் இருக்கிறது. வழிநடத்துனர், கைடு என்று ஒரு பொருள் இருக்கிறது. ஆலோசனை சொல்கிறவர், கவுன்சிலர் என்கின்ற பொருள் இருக்கிறது. கம்ஃபோர்டர், தேற்றரவாளன் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. நமது கைகளிலே இருக்கின்ற பவர் மொழியாக்கத்தில் தேற்றரவாளன் என்கின்ற சொல் தான், மொழியாக்கம் தான் பயன்பட்டிருக்கிறது. பாராக்லெட்டஸ் என்பதற்கு தேற்றரவாளன் என்பது ஒரு பொருள் என்பதனாலே அதை அவர் மொழியாக்கம் செய்திருக்கிறார். ஆனால் மோனகன் மொழியாக்கத்திலே சகாயர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். ஆனால் அது ஒரே ஆவியானவருக்கு இருக்கக்கூடிய பண்புகள், உதவி செய்கிறவர், வழிநடத்துகிறவர், ஆலோசனை சொல்கிறவர், தேர்தல் சொல்கிறவர், இப்படி பல்வேறு பொருள் இருக்கிறதுனாலே தான் யோவானின் அச்சை நூல் 14 அத்தியாயத்திலே 23 வசனத்தின் பின்பகுதியிலே என்ன குறிப்பிடுகிறார் பாருங்கள். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். நாங்கள் அவனிடத்திலே வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். இந்த நாங்கள் என்பது பண்மையில இருக்கிறது. இங்க பாருங்க, பரிசுத்த ஆவி ஒருவர், பிதாவே குமாரனாக வந்தார், குமாரனே விண்ணுலகிற்கு சென்று தூய ஆவியாக ஊற்றப்படுகிறார். ஒரே ஆவியானவர் தான். ஆனால் அப்படியான நாங்கள் என்ற வார்த்தையை ஏன் அவர் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், நான் முன்பு சொன்ன அத்தனை ஆட்களும் தன்மையும் உடையவராக பரிசுத்தாக இருக்கிறார். உதவி செய்கிறவர், வழிநடத்துகிறவர், ஆலோசனை சொல்கிறவர், தேர்தல் சொல்கிறவர், இத்தனை தன்மைகளும் வாய்ந்தவராய் அவர் இருப்பதனாலே தான் நாங்கள் என்ற பன்மை வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறது. நான் முன்பே குறிப்பிட்டேன், ஆவியானவர் அழைத்தால் தான் வருவார், கேட்டால் தான் கொடுக்கப்படுவார் என்பது நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது.
அவர் தானாகவே வந்தாலும் கூட வெளிப்படுத்தின விசேஷத்துல மூன்றாம் அத்தியாயத்துல இருபதாம் வசனத்திலே அப்படி கொடுக்கப்பட்டிருக்குது. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் என்கிறார். கடவுள் அவரும் தன்னுடைய ஆவியானவரை கொடுப்பதற்கு தாராளமாக கொடுப்பதற்கு தானே முன்வந்து கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அப்படியானால் அந்த ஆவியானவர் நம்முடைய உள்ளம் என்கின்ற வீட்டிற்குள்ளே வர வேண்டுமானால் நாம் இதய கதவை திறக்க வேண்டும். திறந்தால் மாத்திரம்தான் உள்ளே வர, தட்டி கொண்டு தான் இருப்பார். அது மட்டும் இப்போ ஆவியானவர் என்ன விரும்புகிறார், கடவுள் என்ன விரும்புகிறார் என்றால் ஒவ்வொரு உள்ளத்திலும் வர வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். யாரோ தனிப்பட்ட நபருக்கோ சபைக்கோ மனிதருக்கோ அத்தியாயமாக கொடுக்கப்படவில்லை, அனைவருடைய உள்ளத்திலும் அவர் வந்து வாசம் செய்ய வேண்டும் என்று தான் விரும்புகிறார். ஆனால் அதனை நாம் நம்முடையதாக ஆக்கிக் கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. கல்லூரி ஒன்றிலே ஒரு மாணவன் படித்துக் கொண்டிருந்த போது தந்தைக்கு ஒரு கடிதம் எழுதினான், எனக்கு ஒரு அவசியமான தேவை இருக்கிறது, உடனடியாக 200 ரூபாய் பணம் அனுப்புங்கள் என்று எழுதினான். அப்பொழுது மணியாளர் பழக்கத்தில் இருந்த ஒரு காலம், இப்பெல்லாம் நேரடியாகவே நம்ம பேங்க்ல போட்டுறோம், ஏடிஎம்ல எடுத்துக்கிறோம், அந்த மாதிரி வசதிகள்லாம் இல்லாத காலம். தபால்காரர் மணியாளர் எடுத்துட்டு வந்துட்டு இந்த பையனுடைய பேரை சொல்லி கூப்பிட்றார் ஹாஸ்டலுக்கு வந்து. அவன் சொல்ல, நான் பணம் தான் கேட்டேன், எதுலையும் கையெழுத்துலாம் போட முடியாதுட்டான், எனக்கு வேண்டியது பணம், என்னை ஏமாற்றி எதையோ எழுதி வாங்குறது கையெழுத்து கேட்குறாங்க அப்படின்ட்டு போட முடியாதுட்டான். கையெழுத்து இல்லாமல் கொடுக்கறதா இருந்தால் கொடு என்று சொல்லிட்டேன். இது எப்படி சாத்தியம்? அவன் பணத்தை பெற வேண்டுமானால் அந்த மணியாளர்களே கையெழுத்து போட வேண்டும், கையெழுத்து போட்டால் மாத்திரம் தான் அது கொடுக்கப்படும். இது ஒரு உதாரணம். தேவ ஆவியை பெற வேண்டும் என்று சொன்னால் உள்ள கதவை திறக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இட் இஸ் an individual responsibility that everybody should open their heart, the Holy Spirit could come and dwell in our mind and heart in our life. அதிலே ஆவியானவர் தாமாக கொடுக்க வந்தாலும் மனிதன் தன்னுடைய பொறுப்பை பயன்படுத்தினால் மாத்திரம்தான் உள்ளே வருவார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என கருமையான தேவ பிள்ளைகளை ஆற்றலை பெற்றிட, ஆசீர்வாதங்களை அடைந்திட, அருள் வாழ்வில் பங்குற ஆவியானவருடைய வார்த்தையை கேளுங்கள், அவர் வேண்டும் என்று ஜெபியுங்கள், உங்கள் வாழ்க்கைக்கு வருவார், பெற்றிடுங்கள், சிறந்திடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுடைய உள்ளத்திலே வந்து இருந்து ஆலோசனைகளை சொல்லி வழிநடத்தி எங்களை காக்க சித்தமாக இருக்கிறேன். அதற்காகத்தான் ஆவியானவராக நீர் பொழிகின்றேன். எங்களோடு இருக்கவும் வழிநடத்தவும் எங்களை தூய்மைப்படுத்தவும் எங்களோடு இருக்க விரும்புகின்றேன். நீர் எங்களை விட்டு பிரியாத நேசம். ஆனால் உண்மை ஏற்றுக்கொள்ள வேண்டுவது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. இந்த பொறுப்பை உணர்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை அழைத்து எங்கள் உள்ளத்தை திறந்து அதிலே ஏற்று உம்மை பதித்து நிறைத்து வாழ்ந்து சிறந்திட அருள் செய்ய வேண்டும் என்று உம்மிடத்திலே பணிந்து வேண்டுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் இருந்து வழிநடத்தி ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென்.